ஹை ஸ்ட்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் 9th. ஆமாம், மோஷன். எஸ், மோஷன் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஷன்னா இப்போ என்ன யாருக்கு தெரியுமா? ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதான் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ இன்னொரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதான் இட்ஸ் கால்ட் மோஷன். இந்த லெசனில் பார்க்க போகிறதுனா பாடி ரெஸ்ட், மூவிங் என்ன பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன ஸோ இனி மோஷன் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த பால் பாருங்கன்னா இங்கேருந்து இந்த பால் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் போகுது, அதுதான் மோஷன் தரும். ஸோ பாருங்க, எவ்ரி ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் மோஷன் ஈவன் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எத்தனை இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் மூவிங்கில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள், நம்ம எத்தனை இது சுற்றி தான் இருக்குது. ஸோ ஒரு ட்ரீ அங்கே டேபிளாக இருக்குன்னா மதம் சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் பிகம் நெசசரி ஸ்டடி. என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மெயின் நெக்ஸ்ட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோர்ஸே கொடுக்கலன்னா அது ரெஸ்ட் ஆகும், ஃபோர்ஸ் கொடுத்தா அதில் மோஷனாக இருக்கணும் அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், ஒரு புக்கை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க, ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த புக்கில் நீங்கள் தூக்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது மாற வரைக்கும் அந்த புக்கு எடுத்துகிட்டு மாறாது. அதுதான் இங்கே சொல்கிற ரெஸ்ட். அது ஃபோர்ஸ் கொடுத்தா அது அது வேறு பிளேஸுக்கு மாறும். இட்ஸ் கால்டு மோஷன். ஸோ மோஷன் டைப்ஸ் இருக்குது தான் பார்க்கும். லீனியர் மோஷன், செக்குலர் மோஷன், ஆஸ்கிலேட்டரி மோஷன், யூனிஃபார்ம் மோஷன், ரேண்டம் மோஷன். ஸோ இந்த 4 டைப் மோஷன் இருக்குது. லீனியர் மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன், என் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் சர்க்குலர் பாத். ஸோ சர்க்குலர் பாத்லேயே போயிட்டு இருக்கும். ஆஸ்கிலேஷன் மோஷன்னா 2-1-4 அப்படிங்கிற மூமெண்ட்ல போகும், லைக்கே பெண்டல் லைக்கே பெண்டலாம். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என் ஆப்ஜெக்ட் ஆல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர் டைம். ரேண்டம் மோஷன்னா இது எல்லாமே ஈவெண்ட்டும் நாட் ஃபால் டஸ் நாட் ஃபால் இந்த இனி மோடு, இந்த எல்லாமே சேஞ்ச் நடக்கிறதான் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ முக்கியமான அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பேஸ்னு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பாயிண்ட் மோஷன் தான், ஒரு பாயிண்ட் நோ பாயிண்ட் போதும் மோஷன் பார்த்தோமா. ஸோ அதுக்கு எப்படி போய் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பார்ட் ட்ராவல் பை த மூவிங் பாடி இது டைரக்ஷன் இஸ் கால் டிஸ்டன்ஸ். டைரக்ஷனை பொறுத்து மாறுதுன்னு அது டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் பொறுத்து மாறுறது டிஸ்டன்ஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ஷனை பொறுத்து என்னது மாறுதல் டிஸ்டன்ஸ். இது வசன எஸ்என்ட்ரேஸ் மீட்டர் மீட்டரே மென்ஷன் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இட் சேஞ்சின் பொசிஷன் இஸ் பர்டிகுலர் டைரக்ஷன், பர்டிகுலர் டைரக்ஷனாக மட்டும் மாறும் என்னது, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு புறத்துலேருந்து நடந்துட்டு போகிறது என்னது டிஸ்டன்ஸ். பட் அதே டிஸ்டன்ஸ்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் போகிறதுக்கால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோட இசை இன்டர்மெண்டது மீட்டர் தான். ஸோ இது வெட்டா குவான்டிட்டி. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலா குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெட்டா குவான்டிட்டி. டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும், மேக்னிட்யூட் மட்டும்தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மேக்னிட்யூடும் இருக்கும், பர்டிகுலர் டைரக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த மேப் பண்ணல மோஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மோஷன் டைப் ஆஃப் பண்ணிருக்காங்க. மோஷன் டைப் மோஷன் என்ன டிஸ்டன்ஸாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இந்த மேப்பில் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம அதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போது நம்ம என்னன்னா முக்கியமான பார்ட் இந்த லெசன் அடுத்து பார்க்க போது ஸ்பீட், இதெல்லாம் பார்ப்போம். யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு மோஷன்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படி இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள பர்டிகுலர் இடத்துக்கு போகிறது தான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றாங்க. ஓகே, இந்த யூனிஃபார்ம் மோஷன்ஸ்க்காக ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர் டைம் ஈக்குவல் ஆஃப் டைம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு 60 கிலோமீட்டர் கார் போகுது. ஓகே, 60 கிலோமீட்டர் கார் போகுது. ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டரை என்னது, ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டராக அவங்க நடந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டராக ஒன்றால் கலந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டரில் ஒன்றால் கலந்துட்டாங்க. செகண்ட் 60 கிலோமீட்டரில் இப்போ 120 கிலோமீட்டரில் 2 hours கலந்துடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 அடுத்து 60 கிலோமீட்டர்ஸ் 180 கிலோமீட்டர்ஸ் 3 hours கலந்துடுறாங்க. ஸோ ஒன்றால் அவங்க 60 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்காங்க. இது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னது 60 கிலோமீட்டர்ஸ் ஒன்றால் இது நம்ம ஒன்றா டிவைட் பண்ண ஒன்றாவது 60 மினிட்ஸ். அப்போ ஒரு மினிட் கலந்து முடியுமா? ஸோ இது ஈஸியாக நம்ம என்னது 1 மினிட்க்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்கு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா இதே இதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈக்குவல் நிலம் பட் நாட் ஈக்குவல் ஆஃப் டைம், ஈக்குவல் ஆஃப் டைமில் மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது நான் ஈக்குவல் டைம் என்ன என்னதுன்னா, இப்போ அதே கார் ஒரு டிராஃபிக் லைக்னு வச்சுக்கோங்க, சேம் கிலோமீட்டர்ஸை ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் ஒன்றால் 60 கிலோமீட்டர் போயிது. அடுத்த ஒன்றால் என்னது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதான் இந்த நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிற எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். ஸோ இதன் பின்னாடி கிராஃப் இதெல்லாம் படி பார்க்கணும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அது இப்போ பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன். ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன். எஸ், ஸ்பீட் அப்படின்னா ஸ்பீட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்
ஆர் டிஸ்பிளே டிஸ்டன்ஸ் அட் டைம்னா யூனிட் டைம், டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த யூனிட் டைம். நம்ம ஸ்பீடு ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கா ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. இசைண்ட் ஆஃப் ஸ்பீட் இஸ் கால் எம் எஸ் பவர் மைனஸ் ஒன், எம் எஸ் பவர் மைனஸ் ஒன். நம்ம இதை ஃபஸ்ட்டு இதில் பாயிண்ட் தான் பார்த்துக்கோம். இங்கே டிஸ்டன்ஸ் கீழே ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த யூனிட் வந்துச்சு, எம் எஸ் பவர் மைனஸ் ஒன் எப்படி வந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்முலா பாருங்களேன், ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர், எஸ் ஸோ டைம் டேக்கோட யூனிட் செகண்ட். ஸோ எம் டிவைட் பை எஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா என்னது எம் டிவைட் பை எஸ் ஆக இருக்கும். அதாவது வெலாசிட்டி, வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது அங்கிறது ஸ்பீடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டிக்கு ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் டைம். ஸோ யூனிட் டைம், ஸோ நீங்கள் ஸ்பீட் சீக்கிரம் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர் தான், செகண்டுக்கும் ஸோ எம்எஸ் பவர் மைனஸ் ஒன் தான் வரும். ஆக்சிலேஷன், ஆக்சிலேஷன் சார் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைம் யூனிட் டைம். ஸோ இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான் ஆக்சிலேஷன் சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்ச்சு வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைட் பை டி, ஏ மைனஸ் வி யூ டி. இங்கே விங்கிற ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது விங்கிற ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இன்ஷியல் வெலாசிட்டி. எஸ் இதுக்கு மூணு கேசஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி இன்ஷியல் வெலாசிட்டி இருக்கிறது. ஸோ வி இஸ் கிரேட்டர் தென் யூ அப்படி இருந்துச்சுன்னா என்னாகும், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். எப்பயுமே இந்த இன்ஷியல் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ண ஜீரோ இருக்கும், எண்டிங் முடியும் போது இவ்வளோ இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க ஒரு பைக்லேயே ஒரு ஜீரோ மீட்டர் இருக்கும், நீங்கள் போகிற ஸ்பீட் இருக்குன்னா அந்த ஸ்பீட் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், அது பாசிட்டிவ். அதே இது வி இஸ் கிரேட்டர் தென் யூ, யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கும், போக குறைஞ்சிட்டே வரும், போக போக இது மீது குறைஞ்சிட்டே வரும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நெகட்டிவ், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ வி குறைஞ்சா அது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், யூ குறைந்தா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ அதே மாதிரி விசி ரெண்டுமே ஜீரோ வந்து அங்கே ஆக்சிலேஷன் இருக்காது. விஎம் வி இஸ் ஈக்குவல் டு யூ, அப்போ விஎம் யூ ஜீரோ வந்துட்டா அங்கே ஆக்சிலேஷனே நடக்காது. ஸோ அடுத்து பக்கம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இட்ஸ் அட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கு கம்பேரிஷன் பார்க்க போகிறோம், டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பீடானது சேஞ்ச் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி அது சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது பார்த்தா அப்போ ஸ்பீடு ஸ்கேலாக குவாண்டி, வெலாசிட்டி வெட்டாக குவாண்டி. இதுக்கு ஒரு யூனிட் அதுக்கு யூனிட் எம்எஸ் போகணும், எம்எஸ் போயிருக்கும். ஸ்பீடு எனி டைரக்ஷன் இது பாசிட்டிவ் குவாண்டிட்டியாக இருக்கும். ஸோ இது டிஸ்டன்ஸ் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அது என்னடா ஒரே டைரக்ஷன் இருக்காது. ஸோ வெலாசிட்டி போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் ரெண்டு வேலையும் இருக்கும். ஸோ ரெண்டு வேல்யூவும் இருக்கும், வெலாசிட்டி அது ரெண்டு வேல்யூவும் இருக்கும், நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்ம வேகம் பார்த்தோம், யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம்ல, அதுக்கு எப்படி கிராஃப் வரையுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிராஃபிக்கல் ரெப்ரெசன்ட், எப்படி நம்ம கிராஃபை ப்ரூவ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிராஃப் பாருங்களேன். ஸோ டைம் டைமும் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோக்கும் ஜீரோ தான் இருக்குது, ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுது ஃபைவ் ஹண்ட்ரட், டென்னுக்கு தௌசண்ட், ஸோ ஃபிஃப்டீனுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். ஸோ ஒரேமே இந்த கிராஃப் பண்ணலாம், ஒரேமே ஈக்குவலாக ரைட் சைட்டே போகுது, ஸ்ட்ரெயிட் லைன்மே ஃபார்ம் ஆகிட்டே போகுது, ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே போகுது. இப்போ பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிட்டே போகும், ஸ்லோப் இங்கே ஸ்லோப் தெரிஞ்சுக்கோங்களேன், ஸ்லோப் நம்ம ஒரு மீட்டர் கூட பார்க்க முடியுமா? ஸோ ஃபைவ்க்கு எவ்வளோ இருந்துச்சு, அப்போ ஒன்னுக்கு எவ்வளோ இருக்கும் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைவ் டிவை ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் மூவ் பண்ணுறோம். இதே மாதிரி தமிழ் என்ன செய்யலாம், வேறு வேரியேஷன் பார்க்கலாம், வாக்கிங்க்கு எவ்வளோ போகிறோம், சைக்கிளிங் எவ்வளோ போகிறோம், இந்த மாதிரி வேரியேஷன் பார்க்கலாம். இதே நான் யூனிஃபார்ம் மோஷன் அதோட கிராஃபிக் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, அது உங்களுக்கு அந்த கிராஃபிக் எப்படி பார்க்கும்போது தெரியும். ஸோ அங்கேயே பார்த்தோம், ஈக்குவல் எஃப்டான டைம், ஈக்குவல் டிஸ்டன்ஸ், நான் இன் இன்டர்வல் டைம், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் பட் நான் இன்டர் ஆஃப் டைமில் வரும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஜீரோ ஜீரோ டூ டூ செகண்ட்ஸாக ஒன் மீட்டரில் போயிருக்கு, ஃபோர் செகண்ட்ஸாக ஃபோர் மீட்டர் போயிருக்கு, சிக்ஸ் செகண்ட்ஸாக நைன் மீட்டர் போயிருக்கு, எயிட் செகண்ட்ஸாக சிக்ஸ்டீன் மீட்டர் போயிருக்கு, டென் செகண்ட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கிராஃப் எப்படி போகுது, ஒரு மாதிரி ஸ்லோப் வேறு மாதிரி மாறுதான், ஸ்ட்ரெயிட் லைனாக போகாமல் வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு வேறு மாதிரி போகுது. இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, பட் என்னது இது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் உள்ள கிராஃப் போட போகிறோம், வெலாசிட்டியும் டைமுக்கும் உள்ள கிராஃப் போடும். ஸோ வெலாசிட்டி ஒரே வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார்ட்டி மட்டும் வச்சுக்கோங்களேன் பாருங்களேன், ஒரு சிங்கிள் லைனாக ஃபார்ம் ஆகும், நம்ம அது வெலாசிட்டி ஆகும். இப்போ லாஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்னா ஃபார்ட்டி ஒரே லைனில் போகும், பட் வெலாசிட்டி இப்படி இன்க்ரீஸ் ஆகிறது கஷ்டம். ஏன் இது சொல்கிறேன்னா, வெலாசிட்டி நம்மளுக்கு எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா அதான் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் வெலாசிட்டி ஜீரோ ஜீரோ, ஃபைவ்க்கு நைனு, டென்னுக்கு எயிட்டீன், ஃபிஃப்டீனுக்கு டுவெண்ட்டி நைன், டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டிக்கு தேர்ட்டி சிக்ஸ், டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ், தேர்ட்டிக்கு
ஸோ இங்கிட்டு ஒரு ஈக்குவல் இன்க்ரீஸ் ஆகுது, அங்கிட்டு ஈக்குவல் இந்த கிராஃப் வாங்கினேன். ஸோ வெலாசிட்டி நம்ம கொடுக்க இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கரெக்டாக மாறிட்டே போகுது. ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி கிராஃப் மாறுது. ஸோ இப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன ஈஸியாக இவ்வளோ வெலாசிட்டி போயிருக்கு, நம்ம என்னென்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். ஓகேவா, அடுத்து பார்க்க போகுது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதே வெலாசிட்டி இது வேறு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் போயிருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நம்மளுக்கு போயிருக்கும். பாருங்க கிராஃப் பாருங்களேன், ஒன்று ஏற்ற அளவுக்குமா இருக்கா, இதுதான் இதை பார்க்கணும். ஸோ திட்ஸ் ஆல் அபவுட் தி இந்த வீடியோவில் பார்க்கறது இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோஷன் இந்த லெசனில் இந்த ஈக்குவேஷன் மோஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ தேங்க்ஸ் பாய். Thank you.